தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் தமிழில் ஒரு அழகான பழமொழி உண்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப நாம் ஏதாவது ஒரு கைத்தொழிலை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த கூட செய்யும் தொழிலே தெய்வம் என நினைத்து நீங்கள் செய்தால்தான் அந்த தொழிலில் வெற்றி பெற முடியும் அப்படி நான் தேர்வு செய்த ஒரு வழிதான் இந்த கடகநாத் என்கின்ற கருங்கோழி வளர்ப்பு ஏற்கனவே அதை பற்றிய இரண்டு மூன்று வீடியோக்களை நான் உங்களுக்காக தந்திருக்கின்றேன் இன்று நாற்பத்தைந்தாவது நாளில் இந்த கடக்நாத் என்கின்ற கருங்கோழியானது எப்படி இருக்கிறது அதன் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அதாவது நாற்பத்தைந்து நாளில் ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது கிராம் முதல் ஐநூறு கிராம் வரை இந்த கோழி குஞ்சுகள் வளர்ந்திருக்கின்றன இதற்கு கம்பெனி தீவனங்கள் போடப்பட்டாலும் இட இடையே ரேஷன் அரிசி அது மட்டுமில்லாமல் காய்கறிகள் பழங்கள் சில நேரங்களில் கீரைகள் அது மட்டுமில்லாமல் அது முற்பது நாட்களை கடந்த பின்னர் மீன் கழிவுகள் போடப்படுகின்றன அதன் காரணமாகத்தான் இந்த கோழிக்குஞ்சுகள் இந்த அளவிற்கு நல்ல வளர்ச்சியை எட்டியிருக்கின்றன தடுப்பூசி பற்றி நீங்கள் கேட்டால் என்னுடைய அனுபவத்தில் தடுப்பூசி போடுவது நல்லது அதே சமயம் இது நாட்டுக்கோழி அதாவது குறிப்பாக காட்டுக்கோழி என்பதனால் தடுப்பூசி இல்லாமல் கூட நீங்கள் சரியான முறையில் ஆரோக்கியமாக பராமரித்தால் நிச்சயமாக அதற்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நோய் நொடி இல்லாமல் நன்றாக வாழும் வீட்டில் குறைந்த அளவில் அதாவது ஐம்பது முதல் நூறு கோழி குஞ்சுகளை நீங்கள் எடுத்து வளர்த்தால் நிச்சயமாக உங்கள் தேவைக்கும் போக மாதம் ஐந்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை உங்களுக்கு இந்த கருங்கோழிகள் கொடுக்கும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகமில்லை அதே நீங்கள் மாத வருமானம் முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை வேண்டுமென்றால் ஐநூறு முதல் ஆயிரம் கோழி குஞ்சுகளை வளர்க்க வேண்டும் அப்படி நீங்கள் வளர்க்கும் போதுதான் அந்த வருவாயை உங்களால் ஈட்ட முடியும் அதனால் முடிவை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையை பூர்த்தி செய்வதா அல்லது மாதம் ஒரு பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை வேண்டுமா அல்லது அதையே முழு தொழிலாக எடுத்து ஐநூறு முதல் ஆயிரம் கோழி குஞ்சுகளை வளர்க்க வேண்டுமா என்பதை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஆனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதை முழு மனதுடன் நல்ல முறையில் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த கடக்நாத் என்கின்ற கருங்கோழி வளர்ப்பானது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் இது நாட்டுக்கோழி இனம் என்பதால் இது தரையில் இல்லாமல் மேலே உட்கார்வதற்கு ஆசைப்படும் அதனால் இடையிடையே நீங்கள் இரண்டு மூன்று கொம்புகளை நட்டு வையுங்கள் முடிந்தளவு அவை மேலே உட்கார்வதற்கு ஏற்பாடுகளை செய்து தாருங்கள் அவை ஆனந்தமாக மிகவும் ஆரோக்கியமாக வாழும் முதல் பதினைந்து நாட்களுக்கு நீங்கள் தட்டில் தீவனங்களை வைக்கலாம் சிறு சிறு பாத்திரங்களில் தண்ணீரை வைக்கலாம் ஆனால் பதினைந்து நாட்களை கடந்த பின்னர் நீங்கள் ஃபீடர் மற்றும் ரிங்கரை வைத்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு உணவு கட்டுப்படியாகும் அது இல்லாமல் தண்ணீரானது இருபத்தி நான்கு மணி நேரமும் சரியான அளவில் இருப்பதற்கு வழிவகை செய்யும் ஆகவே நண்பர்களே இந்த கருங்கோழி வளர்ப்பில் நீங்கள் ஈடுபாட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த கருங்கோழி வளர்ப்பில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உள்ளது அதாவது சளி தொல்லைகள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக மழைக்காலங்களில் சற்று சளி பிடிக்கும் அதுபோன்ற சமயங்களில் நீங்கள் ஆக்சி டெட்ராசைக்ளின் என்ற மருந்தினை பயன்படுத்தலாம் சரி நான் மருந்து பயன்படுத்தப் போவதில்லை ஆர்கானிக் முறையில் இயற்கையாக வளர்க்கப் போகிறேன் என்று நினைக்கிறீர்களா வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறையாவது தூதுவளை கற்பூரவல்லி இதுபோன்ற மூலிகை செடிகளை நீங்கள் தண்ணீருடன் கலந்து கொடுங்கள் நிச்சயமாக அவைகளுக்கு சளி பிடிக்காது அது மட்டுமில்லாமல் வாரம் ஒரு முறையாவது மூக்கு கடலை பச்சை பயிறு போன்ற தானியங்களை இரவில் ஊற வைத்து காலையில் தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து வெந்தவுடன் அதை ஆற வைத்து கொடுத்து பாருங்கள் மிக அதிகமான புரத சத்துக்களை அந்த கோழிகள் பெறும் அதுமில்லாமல் அவை விரும்பி சாப்பிடுகின்ற முதன்மையான உணவு வகைகளில் இந்த பயிர் வகைகள் முதலிடம் பிடிக்கும் இப்படி அதற்கேற்ற தீவனங்களை மாற்றி மாற்றி நாம் கொடுக்கும்போது எந்த வகை தீவனங்களை நீங்கள் வைத்தாலும் அவற்றை சாப்பிடுகின்ற ஒரு தன்மையை அவை பெறுகின்றன பொதுவாக கோழியின் முட்டைகளை நீங்கள் அடை வைத்து குஞ்சு பொரித்தால் பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் சேவலானது இருக்கும் சேவல் என்பதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் கால்களானது நீளமாக இருக்கும் அவை நடப்பதை பார்த்தாலே ஒரு கம்பீரம் இருக்கும் அதை வைத்து நீங்கள் சேவல் எது எது என்பதனை அழகாக கண்டுபிடிக்கலாம் தயவு செய்து இந்த கருங்கோழி இனத்தை மற்ற இனத்தோடு கலப்பினம் செய்து அதன் உண்மைத்தன்மையை மாற்றிவிடாதீர்கள் நீங்கள் பல வகையான கோழிகளை வளர்க்கப் போகிறீர்கள் என்றால் அவற்றை தனித்தனியான குண்டுகளில் அடைத்து வளருங்கள் எப்பொழுதுமே இல்லாத ஒரு வகைதான் நமக்கு ஆரோக்கியமான உணவையும் தரும் ஆரோக்கியமான ஒரு தொழிலையும் நமக்கு தரும் அது மட்டுமில்லாமல் இன்றைய சூழ்நிலைகளில் ஒரு குஞ்சானது அறுபது முதல் எண்பது ரூபாய் வரை அதாவது ஒரு நாள் குஞ்சானது அறுபது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை விற்கப்படுகின்றது அந்த அளவிற்கு இந்த வியாபாரமானது பெருகி கிடக்கிறது ஒரு முட்டை குறைந்தபட்சம் இருபத்தைந்து ரூபாய் முதல் அதிகபட்சமாக முப்பது ரூபாய் வரை விலை போகிறது ஆக கணக்கு போட்டு பாருங்கள் நீங்கள் நூறு கோழி வைத்திருக்கீர்கள் ஒரு நாளைக்கு முப்பது முட்டை கிடைத்தால் கூட உங்களுக்கு நல்ல வருமானமானது கிடைக்கும் ஆகவே நண்பர்களே இந்த கருங்கோழி வளர்ப்பானது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு கொண்டு செல்லும் நாற்பத்தைந்து நாட்களில் இது விடைக்கோழி அளவிற்கு நன்றாக வளர்ந்திருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஆரோக்கியமான ஒரு போட்டி இந்த கோழிகளுக்குள் நிலவுகிறது தீனியை நீங்கள் போட்டவுடன் அதன் அது சாப்பிடும் அந்த அழகை பாருங்கள் அந்த வேகத்தை பாருங்கள் அந்த சந்தோஷத்தை பாருங்கள் உங்கள் மனமும் மகிழ்ச்சி கொள்ளும் கோழி வளர்ப்பதை ஒரு சாதாரண விஷயமாக நினைத்து விடாதீர்கள் அது நமது மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து அதனுடன் சேர்ந்து நம்மை பயணிக்க வைக்கும் மனமானது மகிழ்ச்சி பெறும் அதோடு சேர்ந்து உங்கள் வீட்டிற்கும் ஒரு நல்ல வருமானமானது கிடைக்கும் மனிதர்களுடன் பழகுவதை விட இது போன்ற பறவைகள் விலங்குகளுடன் பழகி பாருங்கள் அவைகள் உங்களுக்கு நல்லதே செய்யும் உங்கள் குடும்பமும் நல்ல வருமானத்துடன் செழித்து நல்ல முன்னேற்றம் நோக்கி செல்லும் ஆகவே நண்பர்களே கரும்போழி மட்டுமல்ல உங்களுக்கு பிடித்த சிறுவடைய சிறுவடையாக இருந்தாலும் சரி பெருவடையாக இருந்தாலும் சரி எந்த கோழியை வளர்க்க வேண்டும் என்றாலும் நாட்டுக்கோழி இனத்தை தேர்வு செய்து வளர்த்து பாருங்கள் நீங்கள் வாழ்வில் உயரப்போவது நிச்சயம் மேலும் நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிடித்திருந்தால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு யோசனை யாருக்காவது இருந்திருந்தால் இந்த வீடியோவை பார்த்தவுடன் அவர்கள் தொழிலை ஆரம்பித்து விடுவார்கள் நன்றி நண்பர்களே உங்களிடம் இடிந்து விடைபெறுவது மூர்த்தி தேவராசு நன்றி வணக்கம்